ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாலு புள்ளி நாலு வருஷம் நேர் புள்ளி வச்சு இந்த சின்ன ரங்கோலி போட்டிருக்கேன். பிகினர்ஸ் போட்டு பார்க்குறதுக்கு, சின்ன குழந்தைங்க லீவில் வீட்டில் இருந்தாங்கன்னா போட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். வாங்க, எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா? வாங்க. நாலு புள்ளி நாலு வருஷம் நேர் புள்ளி வச்சுருக்கேன். நடு புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். நடுவில் புள்ளி கிடையாது, இந்த நாலு புள்ளிக்கு இடையில் ஒரு சின்ன ரவுண்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த நாலு புள்ளிகளையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கத்தில் ரெண்டு புள்ளி இருக்கு பாருங்க, அதுக்கு இங்கிருந்து ஒரு கோடு, இதே போல் நாலு பக்கமும் இங்கே ரெண்டு புள்ளி இருக்குல்ல, இங்கேருந்து ரெண்டு கோடு, இந்த ரெண்டு புள்ளி இங்கேருந்து ரெண்டு கோடு, இந்த ரெண்டு புள்ளி இங்கேருந்து ரெண்டு கோடு. இப்போ நாலு கோடு போட்டுட்டோம், இன்னும் ஒரு ஒரு புள்ளி இருக்கு. இந்த ஒரு புள்ளியை இதுலேருந்து நேராக இதோட ஜாயின் பண்ணிட வேண்டியதான். இப்போ இங்கேருந்து இதுக்கு ஒரு சுற்று, இதுலேருந்து இதில் ஒரு சுற்று, நாலு பக்கமும் சின்ன கோலம். உங்களுக்கு கற்பனைக்கு தகுந்தபடி இதில் ஏதாவது புள்ளி வச்சுக்கிறது, சின்ன சின்ன வளைவுகள் போடுறது, உங்களோட கற்பனைக்கு தகுந்தபடி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதையே இன்னும் கூட அழகாகவும் மாற்றிக்கலாம். இப்போ இதில் கலர் கொடுத்துருவோம். லைட்டாக போட பழகிட்டோம்னா நம்ம பாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப ஈஸியான கோலம்தான். நாலு புள்ளி நாலு வருஷம் வச்சு பிகினர்ஸுக்கு போடுறதுக்கு நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நாலஞ்சு கோலத்தோடு இதே போல் நாலு புள்ளி நாலு வருஷ கோலங்கள் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.